ஹலோ நண்பர்களே இது உங்கள் மாஸ்க் முஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி நாம இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐராரிக்கி ஆஃப் கோர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளரான டாபிக் தான் ஆனால் இதுவே ரொம்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஒரு அட்வொகேட்டுக்காக இருந்தாலும் சரி ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி முதல்ல எது ப்ரைமரி கோர்ட்டு எது வந்து அதை விட ஹையர் அத்தாரிட்டியில் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமான விஷயம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அந்த கோர்ட்டோட நேம் வந்து எதில் எந்த விதத்தில் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வந்து வேற மாதிரி கால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேறு மாதிரி கால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல இப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வந்து என்ன மாதிரி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் சிவில் கோர்ட்ஸ் கிரிமினல் கோர்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும் அஸ் யூஷுவல் டிஸ்ட் ஸ்ட்ரிக் கோர்ட்லையும் சிவில் கோர்ட்ஸ் கிரிமினல் கோர்ட்ஸ்னு ரெண்டுமே இருக்கும் ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் சிவில் கோர்ட்டாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு கோர்ட் ஆஃப் ஸ்மால் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் இப்போ கோர்ட் ஆஃப் ஸ்மால் காசஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது வந்து இந்த மோட்டார் ஆக்சிடெண்ட் கிளைம் இப்போது டூ வீலரில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் தான் வந்து அந்த கிளைமை வந்து அவங்க கேட்குற மாதிரி இருக்கும் அடுத்தது சிட்டி சிவில் கோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் சிவில் கேசஸ்லாம் வரும் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இந்த மாதிரியான சில சம்மந்தப்பட்ட கேசஸ்லாம் வரும் ஸோ இது ரெண்டு கோர்ட்டுமே வந்து இப்போது சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா தான் சென்னையில் இருக்கிற மெட்ரோபாலிட்டன் கோர்ட் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் கோர்ட் கேம்பஸ்க்குள்ளே வந்து சிட்டி சிவில் கோர்ட்டும் ஸ்மால் காசஸ் கோர்ட்டும் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதே மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் கிரிமினல் கோர்ட்ஸ் சொல்லிய அயராரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போது செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில இடத்துல ஆனால் வந்து செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மேஜிஸ்ட்ரேட் யாரும் வந்து இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை எல்லாமே சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ பவர்ஸ் ஆஃப் கோர்ட்டு கிரிமினல் கோர்ட்டு வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்ன டிஃப்ரென்ஸு அது என்ன மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற எல்லா ஃபினேஷனுக்கும் வந்து விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் வந்து இருக்கிறதுலே பிரைமரி கோர்ட் அங்கே தான் போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து தான் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரிமாண்ட் ப்ராசஸ் எல்லாம் அங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மேலே வந்து அதோட ஹையர் அதாரிட்டி கோர்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு அவங்களோட கோர்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மேஜிஸ்ட்ரேட்டோட ரேங்கை பொறுத்து அந்த கோர்ட் நேமும் வந்து சொல்கிறா மாதிரி இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வர வாய்ப்பில்லை ஸோ அடுத்து சீஃப் மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அதை விட ஹையர் அதாரிட்டி கோர்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சில இடத்துல வந்து சிட்டி சிவில் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த இடத்துல சிவில் கேஸும் பார்ப்பாங்க செஷன்ஸ் கேஸஸும் பார்ப்பாங்க செஷன்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சீரியஸான கேஸஸாக இருக்க மாதிரி இருக்கும் லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் அபோட் டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற கேசஸ் எல்லாமே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் போகும் ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் கோர்ட்டு அதுக்கு உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் ஹை கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகிற மாதிரி இருக்கும் இல்லை கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்குது ஸோ கோர்ட்டுக்கு வந்து ஹை கோர்ட்டுக்குன்னு சில கேசஸ் வரா மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன கோர்ட் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு இது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் வந்து தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ பிரைமரி கோர்ட்லேருந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அதே அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இப்போது சிவில் சைடில் வந்து ப்ரைமரியாக எந்த கோர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்சிப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து டிஸ்ட்ரிக் முன்சிப் ஃபார் ஜூனியர் சிவில் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து ஜூனியர் சிவில் ஜட்ஜ் வந்து அதில் ப்ரெசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்க ஸோ முன்சிப் கோர்ட்டை விட ஹையர் அத்தாரிட்டி கோர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஜூனியர் சிவில் ஜட்ஜ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் வந்து பிரின்சிபல் ஜூனியர் சிவில் ஜட்ஜ் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்க ஸோ பிரின்ஸிபல் ஜூனியர் சிவில் ஜட் கோர்ட்டுக்கு விட ஹையர் கோர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கோர்ட் நேம் வந்து அதில் வந்து சீனியர் சிவில் ஜட்ஜ் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்க ஸோ கோர்ட்டை விட ஹையர் கோர்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் வந்து டிஸ்ட்ரிக் ஜட்ஜி வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ சிவில் சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இது தானே ஐராரிக் ஆஃப் கோர்ட்டு இது தானே ப்ரைமரி கோர்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கோர்ட்டில் வந்து என்னுடைய கேஸை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து வேற கோர்ட்டுக்கு போக சொல்லி சொல்கிறாங்களே ஐயர் கோர்ட்டாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஐயர் கோர்ட்டில் வந்து டைரெக்டாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இது என்ன எதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெக்யூனரி ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது வந்து நீங்கள் கேட்குற கிளைமை இல்லை உங்களுடைய கேஸ் ஹையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் டைரக்டாக வந்து இதில் இன்பிட்வீனில் இருக்கிற ஏதாவது ஒரு கோர்ட்டில் வந்து நீங்கள் கிளைம் கேட்குற மாதிரி இருக்கும் மானிட்டரி வேல்யூ பொறுத்து அந்த கிளைம் வந்து எந்த கோர்ட்டில் வருது அப்படின்றது வந்து மாறுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எது வந்து ஹையர் கோர்ட்டு எது வந்து லோயர் கோர்ட்டு அப்படின்றது வந்து பார்க்கும்போது இந்த ஐரோக்கு படி தான் போகும் கிளைம் வந்து எந்த கோர்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒன்று வந்து டெரிட்டோரியலில் வச்சு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பெக்யூனரி அதாவது அந்த மானிட்டரி வேல்யூ வச்சு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அந்த கோர்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கோர்ட்டில் வந்து கிளைமை வந்து கேட்க முடியும் ஸோ இப்போது இதில் கிரிமினல் சைடில் வந்து எப்படி அயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அதர் தென் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருக்கிற அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே எப்படி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு கூப்பிட்டோமோ ஃபஸ்ட்டு மாதிரி இங்கே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியான கோர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் அப்புறமா வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து சீஃப் ஜு யுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதுக்கப்புறமேட்டு வந்து செஷன்ஸ் கோர்ட்டு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து அப்படியே ஹை கோர்ட்டு அதுக்கப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது ஸோ இந்த இந்த கோர்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது எதனால் வந்து இது ஹையர் கோர்ட்டு எதனால் வந்து இது லோயர் கோர்ட்டு எதை வச்சு வந்து இந்த ரேங்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பவர்ஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட் வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதனால் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது நேமில் மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது இதில் ஒன்று ஒன்றுமே வந்து அப்பீல் அப்பீல் போகிற மாதிரியான கோர்ட்ஸும் கிடையாது ஸோ பவர்ஸை வச்சு தான் இது வந்து நேம்ஸ் வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோவும் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி